ஒரு தமிழக உணவு உலக அளவில் பிரசித்தி பெற்றது. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். நம்ம நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு மூணுலாம் சொல்லலாம். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகல லட்சணம் வேணும். இல்ல லட்சணம் லெவல்ல ஒரு தமிழ் உணவு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அது தோசை. ஏன் இன்டர்நேஷனல் லெவலில் பாப்புலர் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டுக்கெலாம் போகிறப்ப அவங்களாம் சொல்லுவாங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறப்ப நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே வந்து தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன் புடி நோடுவோம். கமலா ஹாரிஸ் அவர்கள் கூட அவங்களுக்கு வந்து எனக்கு தமிழ் உணவெல்லாம் செய்ய தெரியும், இந்தியன் உணவு செய்ய தெரியும்னு சொல்லி சமைச்சு காட்டினது வந்து மசாலா தோசை தான். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் நான் யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. தோசைக்கு ஒரு சோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில் கேட்கும். இப்போ உண்மைதான் எனக்கு அங்க நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். இருந்தாலுமே அந்த தோசை கார்னர் போனா எனக்கு அது ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க அந்த ஊத்தும் போதே ஒரு சவுண்டு, அந்த ஒரு நெய் ஸ்மெல் வரும். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெரைட்டிஸான ஒரு சைட் டிஷ் வச்சிருப்பாங்க. ஏய் என்னென்னமோ பண்றாங்க, எங்க இருக்கீங்க? பெரிய பெரிய ஹோட்டல் போயிட்டு நிறைய புது டிஷ் பார்த்தா கூட ஓவரா வர்ணிக்கிறாங்க. தோசை நம்ம டெய்லி வீட்ல சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர்தாங்க தோசை ரசிகரே. ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. சண்டே காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நானும் எங்க ஹஸ்பண்டும் அலாரம் வச்சு எந்திரிச்சு தோசை சாப்பிடுறதுக்குன்னே எதுல எந்த தோசை ஷாப் வந்தாலும் போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய மாப்பிள்ளைக்கு உங்களுக்காக தான். ஏன் அப்படி தோசை மீது? பிரியாணினா ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா? என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். நல்ல டைமிங், பட் டைமிங் தப்பு. உக்கார். இப்போ நெய்பர்ஸ் எல்லாம் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. சோ நாம எல்லாம் அங்க போய் நின்னா அவங்க வீட்ல இருந்து தோசை வாசனை வரும். தெய்வம் இருப்பது எங்கே? சோ என்ன பண்ணலாம், சப்பாத்தி நாலு டப்பால பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. என்ன எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே? என் கூட இருந்திருந்தா ஒருத்த என்ன அடிச்சிருக்க முடியுமா? தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், ரெண்டு நாள் சாப்பிடலாம். நீங்க வாரம் ஃபுல்லா தோசையே சாப்பிட்டா காலையிலயும் தோசை நைட்டும் தோசை போதும்பா. முடியல, ஐயோ கால விடுப்பா, இங்க வச்சே கொண்டுறீங்க போல இருக்க. அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும், அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. தோசைங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. நான் எங்க அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா ஒன்னு ரெண்டு மூணுல எல்லாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு பத்து பதினஞ்சு தோசை. எத்தனைமா வேணும்? ஒரு பதினஞ்சு தோசை போதும்மா. என்ன என்ன கவலைனா, பிரணவ் தங்கச்சி பத்திய கூட எனக்கு பெரிய கவலை இல்ல. பிரணவ் வைஃப் என்ன பண்ணு போ. ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, அது என்ன அழுகிறது? அதுல மூணு முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊத்த போனா எல்லாராலையும் அது மாதிரி சாப்பிட முடியாது இல்ல. அது ஒரு வரப்பிரசாதம். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு எழுந்து நின்னு ஸ்டவ் கிட்ட தோசை ஊத்தினே, பக்கத்துல வந்து ஒரு முட்டை தோசை ஊத்தி கூட என்ன கேட்ட? அவங்க போதும் சொல்லக்கூடாது.
சாம்பாரு தேங்காய் சட்னி கருவாடு கூட்டு இதுக்கெல்லாம் செமையா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அண்ணே வண்டி டாப் கியர்ல போயிட்டு இருக்கு, இழுத்து நிப்பாட்டுங்க சார். தோசைன்றது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு சாதா ஒரு மாவுல ஒரு சாக்லேட் சிரப் ஊத்தி அது ஒரு சாக்லேட் தோசைன்னு அப்படினு சொல்றாங்க. ஒரு சீஸ் போட்டு அது வந்து ஒரு டெலிஷியஸ் சீஸ் தோசை அப்படினு சொல்றாங்க. அதானே உலக வழக்கம். புளிக்காச்சல் இருக்குல, எங்க வீட்ல அந்த அணியல நடந்துருக்கு. புளிக்காச்சல் புளியோதரைக்கு செய்யறது இல்லையா, அத போட்டு தோசை போட்டு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் புளிக்காச்சல் கொஞ்சம் ஓவர் தான்டா சார். அவங்க சொல்ற மாதிரி ஆறுனா தோசை சாப்பிட முடியாது இல்ல இல்ல சார். என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. வாழை இலையில வச்சு தோசை ஒரு பக்கம் வைப்பாங்க, இன்னொரு பக்கம் சின்ன இலையில தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வச்சு மூடி வாழை இலையில பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. 40 ஆணி தோசை அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா. அத ஓபன் பண்ண சொல்ல இப்போ திருக்கற பாருங்க. எது திருக்கற பாறியா? அந்த சட்னில தேங்காய் சட்னில இருக்கிற ஜூஸ் வந்து அந்த தோசையில ஊறி அந்த வாழை இலையோட அந்த வாசனை ஓபன் பண்ணி அந்த ஊறுன பார்ட் எடுத்து சாப்பிட சொல்லுங்க சார். அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இட்லி செய்யறோம் இல்ல வேற ஏதாவது ஒரு சப்பாத்தியோ ஒரு உப்மாவோ இல்ல ஒரு இடியாப்பமோ. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. குடும்பமா உட்கார்ந்து அம்மாவும் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தோசை இல்ல சார். அடிமடியில கைய வச்சுட்டாலே இட்லி செஞ்சா ஒரு உப்மா செஞ்சா என் குடும்பத்தோட உட்கார்ந்து என்னால சாப்பிட முடியும். அந்த பக்கம் போகாத. என் பசிக்காக நான் அத பேசல சார், எனக்கு அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும். நீ தாண்டா புள்ள, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மலை ஹொட்டோ ஹொட்டோ குட்டி ஊர் செலுத்து போம்டா. ஆனா அந்த கடைசி தோசையை மட்டும் ரெண்டு கரண்டி ஊத்தி எப்படா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும். அது உண்மைதான் சார். உண்மைதான். தன்னை பட் இதுல இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா முதல்ல கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு வந்தது தோசை தான். என்னையாண்ட மாட்டி விடுறேன், உன்னை உள்ள இழுத்தாதான் அமதா வாய் அடக்க முடியும். உங்க வீட்டு ஆண்களே முதல்ல செய்ய கத்துக்கிட்ட உணவு எது? தோசை தான். தோசை ஏண்டா அவங்களுக்கு அது வந்து ஓகே, பொண்ணு நல்லா முறுமுறுன்னு சுடுறா ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கிச்சன்ல நிப்பாட்டிடுவாங்க. ஐயோ கடல் எப்படி வீங்க இருக்கு இந்த குடும்பப்படுத்து யாருங்க? பிரணவ் மாதிரியான ஆள்கிட்ட சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப என்னால கணக்கு பண்ணவே முடியாது. எனக்கு அங்க மீன் குழம்பு இருந்துச்சுன்னா இல்ல நான் கறி குழம்பு வச்சேன்னா 5 தோசை 6 தோசை சாப்பிட ஆசை. ஆனா அசிங்கமா இருக்கு சில சமயத்துல. பரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? டெய்லி இப்ப 7 தோசை 8 தோசை சாப்பிடுற ஆம்பளைக்கு ஒரு பெண் ஊற்றி கொடுக்கறது மாதிரி ஒரு ஆண் ஊற்றி கொடுப்பாரான்னு உங்க கேக்குறாரு. சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மாட்டாங்கல்ல? மாட்டாங்க. அப்புறம் எப்படி என்ன மட்டுமே செய்ய சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது? பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? அங்க 40 இட்லி இருந்ததுன்னா நான் 10 இட்லி சாப்பிட்டா தெரியும். இட்லி வச்சு நம்ம சாப்பிடுறோம். எந்த ஊர் நீங்க? சென்னை தான் சார். சூப்பரா பேசுறீங்கம்மா, அட்டகாசமா பேசுங்க. எனக்கு இஷ்டம் சார். இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். தினந்தோறும் வீட்டோட ஆண் ஊத்துவாரு நீங்க நம்புறீங்களா? பத்தி தெரியாதா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. வெல்கம் செஃப் தாமு அவர்கள். வணக்கம் சார். அவரும் ஒரு தோசை புரியர். அதாவது எனி டைம் தோசை. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துல வந்துட்டாரா? தோசையோட சட்னி, தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னி, பூண்டு மிளகாய் பொடி, சாதாரண உணவு. அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். சாபாஸ். தோசை வித் பாயா, தோசை வித் மட்டன் கறி, மஷ்கறி,
யாருக்கு அழகாக நேர்த்தியாக தோசை சுட வருகிறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை என்ன அழகா ஊத்திருக்காங்க பாரு சார். வடகரி வடகரியாவது எடுக்க வரலையா? இவங்க எடுத்தாங்க. மராட்டியம் ஜெயிக்கிறது, தமிழ்நாடு தவிக்கிறது. ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே தண்ணி தெளிச்சு இட்லி எடுத்து நான் பாத்திருக்கேன். தண்ணி தெளிச்சு தோசை எடுக்கிறது முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். அவ்வளவுதான் இந்த கல்லு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியான நொறுக்கிட்டீங்களடா. தாம சார், இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரும் கூட, உங்க ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு தோசை ஊத்துனா என்ன சார் பண்ணுவீங்க? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அட கொஞ்சம் சும்மாறியா. சந்தோஷமா? ஏதாவது ஒண்ணுதான், நாலு பேர்ல ஒத்துதானா? நாலுல ஒண்ணுதான் சொல்லவே முடியாது. இங்க இருந்துதான் சார் அனுப்புறோம். இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த அரிசி உளுந்து போட்டா மட்டும்தான் தோசை தோசை மாதிரி வருது.